வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ஜவ்வரிசி வத்தல் போட போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். எதுவும் வந்து நம்ம மாவு வச்சு கிளறணும், அதை அடி பிடிச்சிரும், கட்டி தட்டிடும், வெந்துதா வேகலையா இந்த டவுட்ஸே இல்லை. குக்கரில் வச்சாலே வெந்துடும். நம்ம எடுத்து அதுக்கப்புறம் போட்டு காய வச்சுக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப சூப்பராக வரும் இந்த வத்தல். ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்ருக்கேன். மாவு ஜவ்வரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் வத்தலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நைலான் ஜவ்வரிசின்னு ஒன்று கிடைக்கும், அது வந்து பாயசத்துக்கு தான் நல்லாயிருக்கும், வத்தலுக்கு நல்லா இருக்காது. இந்த மாவு ஜவ்வரிசியை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இதை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு தடவை வாஷ் பண்ணால் போதும், அதிகமாக வேண்டாம், ஏன்னா அதில் இருக்கிற கஞ்சியெலாம் அப்புறம் போயிடும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் இந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, இதே கப்பில் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஜவ்வரிசி வத்தல் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் 1 ஹவர் ஊற வச்சு வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், நல்லா மாவு மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு 5 கப்பு தண்ணி, ஒரு கப்பு ஊற வைக்கிறதுக்கு யூஸ் ஆயிருக்கு, 5 கப்பு தண்ணி வந்து குக்கரில் போட்டுக்கணும். இதில் வந்து அடியில் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியை நம்ம அதிலேயே போட்டுடணும். இப்போ அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் இருக்கிற தண்ணியோட குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பாலே நான் 5 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 5 கப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குக்கரை மூடி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி செக் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, இதை மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஜார் அளவுக்கு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ஜவ்வரிசி வத்தல் நல்லா கண்ணாடி மாதிரி ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு, கன்சிஸ்டன்சி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இது அரைக்கிறது ஈஸி தான், ஆல்ரெடி வெந்ததுனால நம் வேக வச்ச ஜவ்வரிசியை ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நம்ம இப்போ உப்பு மட்டும் ஆட் பண்ணி கூட நம்ம அப்படியே வத்தல் போட்டுக்கலாம், இல்லை காரமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் பழுத்தது, சிகப்பு மிளகாய் இருக்குது, இதை வந்து நம்ம 1-2 அரைச்சி போட்டுக்கலாம். ரெட் கலராக இருக்கிறதுனால பார்க்க அழகாகவும் இருக்கும். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் காஞ்ச மிளகாயை போட்டு கூட நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை இப்போ குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள். சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனா காஞ்ச மிளகாயை கூட மிக்சியில் ட்ரையாக அரைச்சி போட்டிங்கன்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், எள் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஓமம் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஏன்னா உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம். மாவு ஃபுல்லாக ஈவனாக வந்து உப்பு காரம்லாம் மிக்ஸ் ஆகணும். ஃப்ளேவருக்கு வேணால் நீங்கள் புதினா ஜூஸு இல்லை தக்காளி ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வத்தல் போட்டுருவோம். ஒரே சைஸாக வத்தல் போட்டுக்கிறதுக்கு இது மாதிரி கண்ணாடி வளையல் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த வளையல் நீங்கள் அந்த சைஸில் வளையல் வாங்கிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற வளையல் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து வளையல் வரிசையாக அப்படி அடுக்கிக்கோங்க. ஒரு 5-6 வளையல் இருந்தால் கூட போதும். இப்படி போடுறதுனால ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். கட்டாயமாக வளையல் வச்சு தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கரண்டியில் எடுத்து இப்படியே விட்டுருங்க. கரெக்டாக அந்த வளையல் சைஸுக்கு இந்த டெப்த்து கூட அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரே சைஸாக உங்களுக்கு வத்தல் நல்லாயிருக்கும். அடுத்தது நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வளையலோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு திக்னஸும் வந்து ஒரே மாதிரி வந்துடும். நமக்கு சில சமயம் தனியாக ஸ்பூன் வச்சு போடும்போது ஒன்று திக்காகவும் ஒன்று தின்னாகவும் அப்படி வந்துடும், ரொம்ப மெல்லிஸாக வர்றது வந்து உடஞ்சி போகும். இதில் அப்படி எந்த பிரச்சனை வரவே வராது. அந்த வளையலோட ஹைட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா திக்னஸும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இது போட்டதுக்கப்புறம் அடுத்த லைன் போடுறதுக்கு இது பொறுமையாக அந்த வளையல் நீங்கள் எடுத்துருங்க. அது வந்து அதே சைஸில் அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும். இந்த வளையலை அப்படி பக்கத்தில் எடுத்து அடுக்கிக்கோங்க பாருங்கள், இது ஸ்ப்ரெட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஒரு 6 வளையல் வச்சுருந்தீங்கன்னா போதும். எடுத்து எடுத்து இப்போ மாற்றி வச்சுட்டு வத்தல் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த லைனில் நம்ம மாவு ஃபில் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வளையல் வச்சு பாருங்கள் எவ்வளோ வத்தல் போட்டாச்சு. சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் வளையல் வைக்கிறது எடுக்கிறது அது கொஞ்சம் வந்து
ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு தோணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க சும்மா அப்படி ஸ்பூனில் எடுத்து, ஸ்பூனோ இல்லை சட்னி ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லையா, அதால் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்படியும் பண்ணலாம். இதில் என்னென்னா கொஞ்சம் சைஸ் ஒவ்வொன்று சின்னது ஒன்று பெருசு அப்படி வரும், அதில் வந்து ஒரே சைஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்டெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. பாருங்கள் ஜவ்வரிசி வத்தல் போட்டாச்சு. இது ஒரு 2 நாள் ஆகும் காயறதுக்கு, காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நம்ம போட்ட ஜவ்வரிசி வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. இது நான் வந்து வீட்லேயே போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் பால்கனியில் கொஞ்சம் வெயில் வரும்போது 3 நாளுமே எங்கள் கொஞ்சம் வச்சு எடுத்தேன். சூப்பராக காஞ்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்ல மெல்லிசாக கண்ணாடி மாதிரி இருக்குது. வாங்க இப்போ பொரிச்சு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஜவ்வரிசி வத்தல் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். பாருங்க நல்லா எவ்வளோ சீறி நல்லா பொரியுது, நல்ல மினி சைஸ் அப்பளம் மாதிரி வந்துடுச்சு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா மெல்லிசாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வடா பொரிச்சாச்சு, சர்விங்க்கு ரெடி. எவ்வளோ லேஸாக அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், நான் அப்படியே உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள், அப்படியே பவுடர் மாதிரி ஆகுது, அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சம்மர் வந்தாலே நல்லா ஜாலியாகிடும், இந்த மாதிரி வத்தல் வடம் போடுறது, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லா, அந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக போகும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், அப்படியே மொறு மொறு மொறுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் போட்டாலே கரையுது, அந்த ஜீரக வாசம் செம்ம சூப்பராக இருக்குது. எல்லா சாதத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை கலவை சாதம். சும்மா சாயந்தரம் தான் நமக்கு சாப்பிடணும் போல தோணும், கூட ஒரு டீ போட்டோமா, வத்தல் சாப்பிட்டோமா, டீ குடித்தோமா, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸி. வீட்டில் நமக்கு வரக்கூடிய இந்த லேசான ஒரு வெயில் இருந்தால் கூட போதும், இல்லை ஃபேன் கீழே கூட காய வச்சுக்கலாம். நல்லா வத்தலை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் நமக்கு எப்போ வேணுமோ போ நம்ம பொறுத்தி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நம்மளை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.